வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். சுகாதாரம், உள்கட்டமைப்பு, எரிசக்தி உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு துறைகளில் அதிக அளவில் முதலீடு செய்ய இதுவே ஏற்ற தருணம். அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. மணிப்பூர் மாநிலத்தில் 3054 கோடி ரூபாய் செலவில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய நிலக்கரி அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் 130 இடங்களில் மரம் நடும் விழா புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து 7,53,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஒரே நாளில் 5,849 பேருக்கு தொற்று உறுதி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இரத்த பிளாஸ்மா தான வங்கி அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். அமெரிக்காவில் உள்ள மேலும் சில சீன தூதரகங்கள் மூடப்படும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. விரிவான செய்திகள். அமெரிக்கா இந்தியா வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு துறைகளிலும் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி அமெரிக்க நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கு மிக அதிக அளவிலான வாய்ப்புகள் உள்ளது என்றும் அமெரிக்க நிறுவனங்கள் தற்போதைய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற இந்தியா ஐடியாஸ் எனும் மாநாட்டில் பிரதமர் நேற்று உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். உலகளாவிய வகையில் இந்தியாவின் வெளிப்படைத்தன்மையும் எண்ணற்ற வாய்ப்புகளும் உள்ளதை அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அப்போது வலியுறுத்தினார். India is emerging as a land of opportunities. For the first time ever, there are more rural internet users than even urban internet users. Imagine the scale. There are about 500 million active internet users in India now. 500 million connected people. கடந்த 6 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் மிகவும் சீர்திருத்த அடிப்படையிலும் வெளிப்படையாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் மயம், மிகப்பெரிய அளவிலான கண்டுபிடிப்புகள், கொள்கை ஸ்திரத்தன்மையுடன் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் நாட்டில் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் இணையதள பயனர்களாக உள்ளனர் என்றார். 5G தொழில்நுட்ப வாய்ப்புகளை குறிப்பிட்ட பிரதமர் தகவல் தொடர்பான கணினி தொழில்நுட்பங்களும் இணையதள தொழில்நுட்பங்களும் இந்தியாவில் ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். அண்மையில் வேளாண் துறையில் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார சீர்திருத்தங்களால் வேளாண் துறை வழங்கல், சங்கிலித் தொடர், உணவு பதப்படுத்துதல் துறை, மீன்வளம் போன்றவற்றில் முதலீட்டு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பிரதமர் பெருமிதத்துடன் கூறினார். ஆண்டுதோறும் இந்தியாவில் சுகாதாரத்துறை 22% அதிகமான வளர்ச்சியை சந்தித்து வருவதாகவும் மருத்துவ தொழில்நுட்ப உற்பத்தியில் இந்திய நிறுவனங்களின் முன்னேற்றம், தொலைதூர மருத்துவ சேவைகள் போன்றவற்றில் முதலீடுகளை விரிவுபடுத்துவதற்கு சரியான தருணம் என்றும் பிரதமர் கூறினார். எனவே இந்த வாய்ப்புகளை அமெரிக்க நிறுவனங்கள் பயன்படுத்தி இந்தியாவில் பல்வேறு துறைகளில் முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். There are few better partners than the United States of America. India and the USA are two vibrant democracies with shared values. We are natural partners. Thus, US-India friendship has scaled many heights in the past. Now it is time our partnership plays an important role in helping the world bounce back faster after the pandemic. மேலும் எரிசக்தி, உள்கட்டமைப்பு, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், விமான போக்குவரத்து துறை போன்ற துறைகளிலும் எண்ணற்ற முதலீட்டு வாய்ப்புகள் இருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு உச்சவரம்பை 74% அரசு அதிகரித்து இருப்பதையும் பிரதமர் கோடிட்டார்.
தனியார் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு மத்திய அரசு சிறப்பு ஊக்கத்தொகைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்த பிரதமர், காப்பீட்டுத் துறைகளிலும் அரசின் முடிவுகளால் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறினார். அமெரிக்காவும் இந்தியாவும் இயற்கையிலேயே மிகச்சிறந்த நல்லுறவுடன் கூடிய பங்குதாரர்களாக திகழ்வதாக கூறிய அவர், கொரோனா தொற்றுக்கு பிந்தைய உலக பொருளாதார மாற்றத்தில் இரு நாடுகளும் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். எனவே அமெரிக்க முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இதைவிட சிறந்த தருணம் கிடையாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பிஜேபி உறுப்பினர்களை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது பேசிய பிரதமர், அவ்வப்போது மத்திய அரசின் கொள்கை தொடர்பான விஷயங்களை புதிதாக பதவியேற்றுள்ள உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். நாடாளுமன்ற அவையில் சிறப்பாக செயல்பட வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், மக்களின் பிரச்சினைகளையும் எடுத்துரைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களுடன் தொடர்ந்து இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், சமூக ஊடகங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களையும் உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். புதிய உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும், அவர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை நிச்சயம் அளிப்பார்கள் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மணிப்பூரில் மாபெரும் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த திட்டத்தின் மூலம் மணிப்பூரின் இம்பால் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கும் இதர 16 மாவட்டங்களின் கிராமப்பகுதிகளில் அமைந்துள்ள 280,000 மேற்பட்ட வீடுகளுக்கும் குழாய் மூலமாக தூய்மையான குடிநீரை விநியோகிக்க வாய்ப்பு ஏற்படும். வரும் 2024 மணிப்பூரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட வேண்டும் என்ற அம்மாநில அரசின் இலக்கை எட்டுவதற்கு இந்த குடிநீர் விநியோக திட்டம் பெரிதும் உதவும் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. புதிய வளர்ச்சி வங்கியின் கடன் உதவியுடன் சுமார் 3,054 ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கொரோனா பாதிப்பால் ஊடகத்துறையில் ஏற்பட்டுள்ள நிதி தொடர்பான பாதிப்புகள் கவலையளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வீரேந்திரகுமாரின் நினைவு நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், கொரோனா ஊரடங்கால் எழுந்துள்ள நெருக்கடியான தற்போதைய நிலையில் ஊடகத்துறையில் உள்ள ஊழியர்கள் அனைவரின் நலன்களையும் பாதுகாத்து அவர்களுக்கு பின்னால் ஒவ்வொருவரும் அணிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாத்ருபூமி இதழின் ஊழியர்களின் நலன்கள் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். முன்னதாக தில்லியில் உள்ள தலைமை கணக்கு தணிக்கை கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் அண்ணல் அம்பேத்கரின் சிலையை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார். அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் அலுவலகமாக தலைமை கணக்கு தணிக்கை கட்டுப்பாட்டு அலுவலகம் உருவெடுத்துள்ளது என்று அவர் அப்போது குறிப்பிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுதில்லியில் இன்று மரநடும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மேலும் சுற்றுச்சூழல் பூங்கா மற்றும் சுற்றுலா தலங்களுக்கான அடிக்கல்லையும் இந்த நிகழ்ச்சியில் அவர் நாட்டவுள்ளார். நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியும் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள 38 மாவட்டங்களில் அடங்கிய 130 இடங்களில் காணொலி காட்சி மூலம் இன்றைய மரம் நடும் விழா நடைபெறவுள்ளது. மத்திய சுரங்கத்துறை சார்பில் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுரங்கங்கள் நிலக்கரித்துறையின் சார்பில் அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவன வளாகங்களில் அதிக அளவில் மரம் நடுவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு, தண்ணீர் விளையாட்டு, சாகசங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கும் வகையில் சுற்றுச்சூழல் பூங்கா மற்றும் சுற்றுலா இடங்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த பூங்காக்களின் அருகில் வசிக்கும் மக்கள் பார்வையிட ஏதுவாக இந்த சுற்றுலா மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று பிஜேபி மூத்த தலைவர் எல் கே அத்வானியை சந்தித்து பேசினார். பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான வழக்கில் அத்வானி நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க உள்ள சூழலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய விமானப்படையினரின் மிக துணிச்சலுடன் கூடிய திறமைகளை பாராட்டுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அண்மைக்காலமாக விமானப்படையினர் துணிச்சல் மிகுந்த உறுதியான செயல்பாடுகளை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். புதுதில்லியில் நேற்று விமானப்படை தளபதிகளின் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிழக்கு லடாக் பகுதியில் சீன படையினரின் அத்துமீறலுக்கு எதிராக இந்திய விமானப்படையின் மூலம் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். பாதுகாப்பு படையினரின் திறமை மீது நாட்டு மக்கள் முழு நம்பிக்கை வைத்துள்ளதாகவும், பாலக்கோட் பகுதியில் இந்திய விமானப்படையினர் கடந்த ஆண்டு நடத்திய வான்வழி தாக்குதல் பாராட்டுக்குரியது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போதைய சூழ்நிலை குறித்து விவரித்த அவர்,
இந்திய விமானப்படை எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு அமைச்சர் வலியுறுத்தினார். அறிவுசார் வாய்ப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதி பூண்டுள்ளன. சீனாவுடனான எல்லைப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் அமெரிக்காவுடன் பாதுகாப்புத் துறையில் விரிவான ஒத்துழைப்பை அதிகரிப்பது என இந்தியா அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற இந்தியா ஐடியாஸ் என்ற மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பொதுவான தளங்களை அடையாளம் கண்டு அந்த துறைகளில் மேலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் இணைந்து செயல்பட்டு உலகை வடிவமைப்பதற்கான திறனை ஏற்படுத்த முடியும் என்று அவர் கூறினார். இருநாட்டு நல்லுறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான மிகப்பெரும் யோசனைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள், குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் பாதிக்கப்படாத வகையில் இருநாட்டு நல்லுறவுகள் அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் அமெரிக்கா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ கலந்து கொண்டு உரையாற்றினார். H-1B விசா நடைமுறையை நிறுத்தி வைத்த உத்தரவை அமெரிக்கா அண்மையில் விலக்கிக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு தகவல்கள் மிகவும் முக்கியம் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். G20 நாடுகளின் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றினார். தகவல் என்பது நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்புடையது என்றும் மக்களின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதற்கு தகவல் பாதுகாப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய கண்டுபிடிப்புகள், பாதுகாப்பு போன்ற பல்வேறு விஷயங்களை சமநிலைப்படுத்துவதும் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மிக முக்கியமான அம்சம் என்று அவர் கூறினார். மின்னணு அடிப்படையிலான பொருளாதார ஊக்குவிப்புக்கு தகவல் என்பது மிக முக்கியமான கருவி என்றும் எனவே டிஜிட்டல் பொருளாதாரம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார். டிஜிட்டல் தளங்கள் என்பது பொறுப்புமிக்க உணர்வுபூர்வமான தளம் என்பதுடன் பாதுகாப்பு குறித்த விஷயத்தில் நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்புடையது என்றும் அவர் குறிப்பிட்டார். டிக்டாக் உள்ளிட்ட சீனாவின் 59 மொபைல் செயலிகளுக்கு இந்தியாவில் அண்மையில் தடை விதிக்கப்பட்ட சூழலில் மத்திய அமைச்சரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மாலத்தீவில் 2 மீன் பதப்படுத்தல் பிளான்ட்களை அமைப்பதற்கு அந்நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. மாலத்தீவுகளில் உள்ள 2 தீவுகளில் இந்த ஆலைகள் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான ஒப்பந்தத்தில் மாலத்தீவு வெளியுறவுத்துறை செயலாளர் அப்துல் கபூரும் அந்நாட்டிற்கான இந்திய தூதர் சஞ்சய் சுதீரும் கையெழுத்திட்டனர். அதன்படி மருது, ஹல்குது என்ற 2 தீவுகளில் மீன் பதப்படுத்துதல் ஆலைகள் அமைக்கப்பட உள்ளதாக மாலேயில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பிரம்மபுத்திரா உள்ளிட்ட பல ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. 26 மாவட்டங்களில் உள்ள 26,31,300 மேற்பட்டோர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ள நீரால் எடுத்துச் செல்லப்பட்ட மேலும் 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக 26 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு மட்டும் இச்சம்பவத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 115 உள்ளது. வெள்ள நீர் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் சாலைகள், பாலகங் ஆகியவை சேதமடைந்துள்ளன. 276 முகாம்களில் 44,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்திலும் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து தேசிய பேரிடர் மீட்புப் பிரிவைச் சேர்ந்த 16 குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்டகாற்றின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேற்றுவதை உறுதி செய்யும்படி சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இங்கு இதுவரை 25,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தலைநகர் தில்லியிலும் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. இதேபோல் ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்திலும் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் வடகிழக்கு மாநிலங்களில் மேலும் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பலர் உயிரிழந்ததற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரிடம் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 11,92,915 பேரில் 63.13% பேர் குணமடைந்துள்ளனர். 3,41,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் மேலும் 5,849 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் சென்னையில் மட்டும் 1,171 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 186,492 அதிகரித்துள்ளது. மேலும் 4,910 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 131,583 உயர்ந்துள்ளது. மேலும் 74 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 2,700 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே சென்னையில் கடந்த மார்ச் 1 முதல் கடந்த மாதம் 10 வரை மேலும் 444 பேர் விடுபட்ட மரணங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 11,92,915 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு 28,832 பேர் உயிரிழந்தனர். இதில் 753,050 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 327,031 பேர் பாதிக்கப்பட்டு 12,276 பேர் உயிரிழந்தனர். 182,217 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 125,096 பேர் பாதிக்கப்பட்டு 3,690 பேர் உயிரிழந்தனர். 106,118 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 50,379 பேர் பாதிக்கப்பட்டு 2,196 பேர் உயிரிழந்தனர். 36,473 பேர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் 1,53,63,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 6,25,412 பேர் உயிரிழந்தனர். 93,40,900 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 40,99,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 146,136 பேர் உயிரிழந்தனர். 19,39,700 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 22,31,800 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 82,890 பேர் உயிரிழந்தனர். 15,32,138 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 789,190 பேர் பாதிக்கப்பட்டு 12,745 பேர் உயிரிழந்தனர். 5,72,000 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மணிப்பூர் மாநிலத்தில் முழுமையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு இன்று பிற்பகல் தொடங்குகிறது. அடுத்த 14 நாட்களுக்கு இந்த முழு ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் 2 மாவட்டங்களில் வெளியூர்களுக்கு செல்லாத உள்ளூர் நபர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மாநில அரசு இந்த முழு ஊரடங்கை அறிவித்துள்ளது. முதலமைச்சர் பிரேம் சிங் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் சுகாதார நிபுணர்களின் கருத்துக்களை ஏற்று கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இந்த 14 நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் கொரோனா சிகிச்சை வசதியை துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் தொடங்கி வைத்தார். லே பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த 2வது பரிசோதனை மையம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் அறிவுரையின்படி இந்த பரிசோதனை மையம் பாதுகாப்பு அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பரிசோதனை மையத்தில் நாள்தோறும் 50 மாதிரிகள் பரிசோதிக்க முடியும் என்றும் இதை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 சர்வதேச எல்லைகளை கொண்டுள்ள லே பகுதியில் இப்பரிசோதனை மையம் அமைக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மேலும் 2 கொரோனா பரிசோதனை உபகரணங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதில் ஒன்று இந்தியாவில் லேப் கேர் நிறுவனத்தையும் மற்றொன்று பெல்ஜியம் நாட்டின் கொரிஸ்போ கான்செப்ட் நிறுவனத்தையும் சார்ந்ததாகும். முன்னதாக கொரிய நிறுவனத்தைச் சேர்ந்த எஸ்டி பயோசென்சார் நிறுவனம் உருவாக்கியிருந்த பரிசோதனை உபகரணத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது. இப்பரிசோதனை உபகரணங்கள் மூலம் நோய் தொற்று குறித்து கண்டறியப்பட்டு தேவையான சிகிச்சை அளிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் 1வது பிளாஸ்மா தான வங்கி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. 2,34,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த பிளாஸ்மா வங்கியை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, திருச்சி, சேலம், கோவை உள்ளிட்ட 7 இடங்களில் பிளாஸ்மா வங்கி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஒரே நேரத்தில் 7 பேர் பிளாஸ்மா தானம் அளிக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
ஒருவர் பிளாஸ்மா தானம் செய்த 14 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தானம் செய்ய முடியும் என்று அவர் அப்போது தெரிவித்தார். ட்ரையல் பேசிஸில் நடந்தது, இப்பொழுது ட்ரையல் வெற்றிகரமாக முடிந்து இன்றையிலிருந்து ஆஃப்லைனில், அதாவது யார் வேணாலும் இன்றைக்கு பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிளாஸ்மாவுடைய டோனர் 2 பேர் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் இந்த பிளாஸ்மா வங்கியில் 7 பேர் தங்களுடைய பிளாஸ்மா தானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு நாளை முதல் வரும் 30ஆம் தேதி வரை மதிப்பெண் பட்டியல் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வு மற்றும் +1 மறுதேர்வு எழுதியவர்களுக்கான மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து விவரங்களை சரிபார்த்து தலைமை ஆசிரியர்கள் கையொப்பம் மற்றும் பள்ளி முத்திரையிடப்பட்டு மதிப்பெண் பட்டியல் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனித் தேர்வர்களுக்கு தேர்வு எழுதிய மையத்தின் தலைமை ஆசிரியர் மூலம் மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும். இது தொடர்பாக அரசு தேர்வுத்துறை கூடுதல் பொறுப்பு இயக்குநர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் +2 தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள், தனித் தேர்வர்கள் ஆகியோர் விடைத்தாள், நகல், மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு நாளை முதல் ஜூலை 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கு பதிவு செய்ய விரும்பும் மாணவ மாணவிகள் தங்களின் பள்ளிகள் மூலமாகவும் தனித் தேர்வர்கள் தேர்வு எழுதிய மையங்கள் மூலமாகவும் இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சாத்தான்குளம் காவல்துறையினர் சட்டவிரோதமாக காவலில் வைத்து தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் பேய்க்குளத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரின் மரணம் குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து உயிரிழந்தவரின் தாயார் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஒரு வழக்கு தொடர்பாக கடந்த மே மாதம் உதவி காவல் ஆய்வாளர் ரகுகணேஷ் தமது வீட்டிற்கு வந்து மூத்த மகன் துரை குறித்து விசாரித்ததாகவும் அப்போது அவர் இல்லாத நிலையில் இளைய மகன் மகேந்திரனை அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து 2 நாட்கள் சட்டவிரோத காவலில் வைத்து தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்த தனது மகன் மகேந்திரன் சிகிச்சை பலனின்றி கடந்த மாதம் உயிரிழந்ததாக கூறியுள்ளார். இந்நிலையில் இதுகுறித்த வழக்கு நீதிபதி பொங்கியப்பன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு 7ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் கூடுதல் இடங்களை தேர்வு செய்து தேவையான உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்து மருத்துவக் குழுவினர் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் 9 இடங்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாள்தோறும் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்படுவதால் அவர்களை தங்க வைக்க கூடுதல் இடங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறினார். வர காலத்தில் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் கேசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணோம். அங்கே எந்தெந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் வந்து அதிகமான கேசஸ் அதிகம் இருக்கோ அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் கவனங்கள் ஜாஸ்தி எடுக்கணும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் நடைபெறும் சிகாகோ உள்ளிட்ட பல நகரங்களுக்கு சட்ட அமலாக்க அதிகாரிகளை கூடுதலாக அனுப்பி வைக்க ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் சிகாகோ போன்ற நகரங்களில் சட்டம் ஒழுங்கை கடுமையாக கடைபிடிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அதிபர் ட்ரம்ப் இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளார். போர்ட்லாண்ட், ஒரேகான் போன்ற நகரங்களில் ட்ரம்ப் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான அரசு அதிகாரிகளை அனுப்ப ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்த நகரங்களில் அதிபருக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி அண்மை காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சம்பந்தப்பட்ட மாகாண ஆளுநர்களை நம்பாமல் நேரடியாக சட்ட அமலாக்க அதிகாரிகளை அனுப்பி வைக்க ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார். ஏற்கனவே சிகாகோ நகர மேயர் ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிப்படையான கருத்தினை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள மேலும் பல சீன தூதரகங்களை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். முன்னதாக ஹூஸ்டன், டெக்சாஸ் மாகாணங்களில் உள்ள சீன தூதரகங்களை நாளைக்குள் மூட வேண்டும் என்று அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத உளவு வேளையில் சீனா ஈடுபட்டு வருவதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து கூறிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ, சீனாவினால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் அறிவுசார் சொத்துரிமை பாதிக்கப்பட்டு ஏராளமானோர் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க மக்களின் நலன்களை பாதுகாப்பதும் நாட்டின் பாதுகாப்பு, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சீனா மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவின் அலாஸ்கா தீவுப்பகுதிகளில் நேற்று கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.8 பதிவானது. இதனால் அலாஸ்கா தீபகற்ப பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அலாஸ்கா தீபகற்ப பகுதியில் அலாஸ்கா தீவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பெரிவில்லி பகுதிக்கு 96 கிலோமீட்டர் தொலைவிலும் 9.6 கிலோமீட்டர் ஆழத்திலும் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடக்கு கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று கொரோனா தடுப்பூசி டிசம்பர் மாதத்திற்குள் தயாரும், அதன் விலை 1000 ரூபாயாக நிர்ணயிக்கப்படும். இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு தினத்தந்தி. IDBPO பணியாளர்கள் டிசம்பர் 31 வரை வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதி தினமணி. சென்னையில் அடுத்த 15 நாட்களில் 10% பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும். மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அறிவிப்பு தினமலர். ஆபரண தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவு உயர்ந்தது. சென்னையில் நேற்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை 38,184 அதிகரிப்பு தினகரன். நீர் மேலாண்மையின் அவசியத்தை வலியுறுத்தி மாநில அளவிலான இணையவழி கட்டுரை போட்டி இம்மாதம் 31 தேதிக்குள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சமர்ப்பிக்கலாம். இந்து தமிழ் விசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரம், உட்கட்டமைப்பு, எரிசக்தி உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு துறைகளில் அதிக அளவில் முதலீடு செய்ய இதுவே ஏற்ற தருணம். அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. மணிப்பூர் மாநிலத்தில் 3,054 கோடி ரூபாய் செலவில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய நிலக்கரி அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் 130 இடங்களில் மரம் நடும் விழா புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து 7,53,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஒரே நாளில் 5,849 பேருக்கு தொற்று உறுதி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இரத்த பிளாஸ்மா தான வங்கி அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். அமெரிக்காவில் உள்ள மேலும் சில சீன தூதரகங்கள் மூடப்படும், அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.